இன்று உங்களிடம் அளவு கடந்த அன்பை கொட்டும் அத்தனை மனமும் ஒரு நாள் அளவு கடந்த வெறுப்பையும் உமிழும். அதற்கும் தயாராக இருங்கள். ஏனென்றால் இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இங்கு எல்லோருமே நேரத்திற்கு தகுந்தாற்போலவும் மனிதர்களுக்கு தகுந்தாற்போலவும் நொடிக்கு நொடி விதவிதமான முகமூடிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்களோ முகமூடியே இல்லாத உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது வீணான முயற்சி. ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு முகமூடி தொழிற்சாலைக்குள்தான். உங்களுடைய உண்மையான அன்பை கண்டுகொள்ளாதவர்களிடம் அடிக்கடி நான் இருக்கிறேன், என்னை கவனி என்று தெரியப்படுத்திக் கொண்டே இருக்காதீர்கள். நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் அமைதிதான் அவர்களை சலனப்படுத்த வேண்டுமே தவிர உங்களின் வீணான கூச்சல் அல்ல. நீங்கள் அமைதியான பிறகும் அவர்களிடம் எந்த சலனங்களும் இல்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் தேவையில்லை என்று முடிவெடுத்ததால்தான் உங்களை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை என்பதை. யார் ஒருவரிடம் எவ்வளவு நேரம் பேசினாலும் எவ்வளவு நேரம் உடன் இருந்தாலும் உங்களுக்கு சலிப்பே வரவில்லையோ அவர்தான் உங்களுக்கான உண்மையான உறவு. அவரை மட்டும் வாழ்வில் இறுக பற்றி கொள்ளுங்கள். நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை. உங்களிடம் கோபம் கொள்பவர்களை அவர்களின் கோபத்தையே காரணமாக வைத்து வெறுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்களிடம் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆறுதல் சொல்கிறார்களே என்று நம்பி அவர்களிடம் எல்லா ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். ஆறுதல் என்ற பெயரில் உங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் பச்சோந்திகளே இங்கு அதிகம். நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கும் வரைதான் அது ரகசியம். உங்களின் ரகசியங்களை எப்போதும் ரகசியமாகவே வைத்திருங்கள். தன் தவறுகளுக்காக வருந்தாதவர்களை கூட மன்னிக்க பழகிக்கொள். ஏனெனில் கோபத்தை உனக்குள் சேர்த்து வைத்துக் கொள்வது என்பது உன்னை மட்டும்தான் காயப்படுத்துமே தவிர அவர்களை அல்ல. கடந்த காலத்தில் நம் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இப்போது நம்மை எதிர்த்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகி நிற்பதுதான் நம் வாழ்க்கைக்கு நல்லது. உங்களை மதிக்காதவர்களை நீங்களும் மதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதற்கு அவர்கள் வைக்கும் பெயர் திமிர், ஆணவம் என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது உங்களின் தன்மானம் என்று. கடன், அன்பு, மரியாதை இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதைப் போலவே திருப்பியும் கொடுத்துவிட்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும். பெரும்பாலானவர்கள் இந்த மூன்றையும் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்களே தவிர யாருக்கும் திருப்பிக் கொடுப்பதே இல்லை. தாங்கள் செய்யும் உதவிகளுக்கு எல்லோரும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களே தவிர அவர்கள் பெற்ற உதவிகளுக்கு யாரும் நன்றியோடு இருப்பதில்லை. நன்றி என்பது மிகச் சிறிய வார்த்தைதான். நன்றியோடு நடந்து கொள்வதுதான் மிகப் பெரியது. யார் உன்னுடன் கடைசி வரை இருப்பார்கள், யார் உன்னை விட்டு பாதியிலேயே விலகுவார்கள், யார் உன்னை கஷ்டமான காலத்தில் கைவிடுவார்கள் என்பதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சில மோசமான காலகட்டம் வரும் வரை அது உனக்கு தெரிய போவதில்லை. எப்போது நமக்கு உதவிகள் தேவையோ அப்போதுதான் சிலர் நம்மை உதறிவிட்டு போய்விடுவார்கள். கடைசியில் நடுத்தெருவில் நின்றாலும் யாரையும் நம்பாமல் நிற்பதுதான் நமக்கு நன்மை தருவதாக இருக்கும். அன்பு பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் இருக்க வேண்டும். இனிக்க இனிக்க பேசுகிறார்கள் என்று யாருடைய வார்த்தைகளையும் நம்பிவிடாதீர்கள். அவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் வெவ்வேறாகத்தான் இருக்கும் என்பதை நீங்களே உணர்வீர்கள். மற்றவர்கள் உங்கள் மீது சொல்லும் குறைகளை கடுகளவும் கண்டுகொள்ளாதீர்கள். உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் குறை சொல்லும் எவராலும் நீங்கள் வாழும் வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாது. உன்னால்தான் நான் வாழ்கிறேன் என்று ஒருவராவது உங்களிடம் சொல்லிவிட்டார்கள் என்றால் நீங்கள் மனிதனாக வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உயிரை எடுப்பதை விடவும் மிகப்பெரிய பாவம் ஒருவருக்கு நாம் செய்யும் துரோகம்தான். துரோகத்தை மட்டும் யாருக்கும் பரிசாக கொடுத்து விடாதீர்கள். அது உங்களை வாழும் வரை கொன்றுகொண்டே இருக்கும். போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது. பெருந்தன்மையாக இருப்பதைப் போல் நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது.
யாருக்காகவும் உன் இயல்பை மாற்ற வேண்டியதில்லை. நீயாகவே இரு. உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். உறவுகளிடம் உண்மையாய் இருப்பது என்பது உண்மையில் சாத்தியமில்லாத ஒன்றுதான். ஒருவரிடம் உண்மையாய் இருப்பதற்கு கூட கொஞ்சம் பொய்களும் சில காரணங்களும் தேவைப்படுகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. சற்று மௌனம் கொள். யாரேனும் உன்னை தேடுகிறார்களா என்று கவனி. அப்படி ஏதும் இல்லை என்றால் இதற்கு முன்னர் உன்னை தேடியவர்கள் எல்லாம் ஏன் இப்போது காணவில்லை என்பதை யோசி. அவர்கள் உண்மையாகவே உன்னை தேடினார்களா அல்லது உன்னிடம் தேடினார்களா என்ற உண்மை அப்போதுதான் புரியும். நீங்கள் யாரிடம் எதை பேசுவதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானத்துடன் பேசுங்கள். நீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் அழிவதில்லை. நம்மோடு இருக்கும் நம்பகமான உண்மையான உறவுகள் ஏதேனும் சிறு தவறு செய்துவிட்டால் மன்னித்து விடாதே. அதை அப்படியே மறந்துவிடு. ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல, உணர்வுகள். மனிதன் சிரிக்கின்ற நிமிடங்கள் பொய்யாக இருக்கலாம், ஆனால் அவன் அழுகின்ற நொடிகள் பெரும்பாலும் நிஜமானதாகத்தான் இருக்கும். எல்லோருடைய கண்ணீரையும் நாடகம் என்று நினைத்து விடாதீர்கள். சில இடங்களில் சிலர் திமிராக இருப்பதில் தவறொன்றும் இல்லை. சிலரின் திமிர் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதில் அல்ல, அவர்கள் யாரை போலவும் இல்லை என்பதில் இருக்கிறது. தனித்துவமானவர்களுக்கு எப்போதுமே இந்த திமிர் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் கைதேர்ந்த நடிகர்கள் என்று உங்களுக்கு தெரிய வரும்போதுதான் உங்களுடைய அரிதாரமும் கலைய ஆரம்பிக்கும். அப்போதுதான் இதுவரை நீங்களே பார்க்காத புதிய நபரை உங்களுக்குள் பார்ப்பீர்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ்வது என்பது இறைவனால் கூட இயலாத ஒன்று. எனவே அதை நீயும் முயற்சி செய்யாதே. உன் மனசாட்சிப்படி வாழ முயற்சி செய். பிறருக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதை எப்போதும் தவறவிடாதீர்கள். அப்போதுதான் நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறும். நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் நம்மை ஒருபோதும் வெறுக்க மாட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். வெறுப்பு கூட உண்மையான அன்பிலிருந்துதான் தொடங்குகிறது. சில விவகாரமான பேச்சுக்கள் எப்பேற்பட்ட அன்பையும் உடைத்தெறிந்து எப்போதும் கெடுதலை உண்டாக்கக்கூடியது. அதனால் பல விபரீதங்கள் கூட உண்டாகலாம். உறவுகள் நீடிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதே நல்லது. நாம் அணிந்திருக்கும் ஆடை கிழிந்து விட்டால் மற்றவர்கள் பார்ப்பதற்குள் உடனே அதை சரி செய்து விடுவோம் அல்லது மாற்றி விடுவோம். கிழிந்த ஆடையுடன் திரிந்தால் நாம் மற்றவர்கள் பார்வைக்கு பைத்தியமாக தெரியலாம். அதுபோலவே நம் மனம் காயப்பட்டு கிழிந்து விட்டால் உடனே அதை சரி செய்து விடுங்கள். இல்லை என்றால் உண்மையாகவே நாம் பைத்தியமாகி விடுவோம். ஓர் உண்மையை கண்டறிவது அறிவினால் மட்டுமல்ல அன்பினாலும் முடியும். ஒருவர் உங்கள் மீது கொண்ட அன்பு உண்மையா பொய்யா என்பதை கண்டுபிடிக்க அறிவு மட்டும் இருந்துவிட்டால் போதாது. உங்கள் மனதில் கொஞ்சமாவது அன்பும் இருக்க வேண்டும். தீய எண்ணம் கொண்டவர்களையும் தாழ்ந்த புத்தி உள்ளவர்களையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நாளடைவில் நீங்களும் அவர்களைப் போலவே மாறிவிடுவீர்கள். சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் தான் நம் வாழ்க்கைக்கு நல்லது. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. அதை பெறுபவருக்கு அது பெரியதாக கூட இருக்கலாம். சிறியதோ பெரியதோ கொடுப்பதை அன்போடும் முழு மனதோடும் கொடுப்பது மட்டுமே முக்கியம். நீ சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும். நீ அனுபவிக்கும் கஷ்டமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவு மட்டும்தான் உனக்காக குரல் கொடுக்கும். ஒருவர் சொல்லும் கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இருந்தாலும் அவர்களின் இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கும் விஷயங்கள்தான் அந்த கருத்துக்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலரின் கருத்துக்களை வைத்தே அவர்களின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் யாரிடமும் நேர்மையையும் உண்மையையும் கொஞ்சமும் எதிர்பார்க்காதீர்கள். இங்கு நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே அதிகம். உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் அதிக சங்கடங்களை எதிர்கொள்கிறார்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே நிம்மதியாக வாழ்கிறார்கள்.
விரும்பி சென்ற பயணம் ஒன்றை வெறுக்க வைத்த வாகன நெரிசலாய், வெறுத்து போன பயணம் ஒன்றை விரும்ப வைத்த ஜன்னலோர இருக்கையாய், எல்லோருடைய வாழ்க்கை பயணத்திலும் சில மனிதர்களும் சில நிகழ்வுகளும் வந்து போகின்றன. ஆனால் வாகன நெரிசல்கள் தொடர்ந்து நீடிப்பதும் இல்லை, ஜன்னலோர இருக்கை எல்லோருக்கும் கிடைப்பதும் இல்லை. யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது உன்னுடைய தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோருமே வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கான துணை இறுதி வரை நீ மட்டும்தான். அழுக்கை உனக்குள் தேடு, நல்லதை மட்டும் பிறரிடத்தில் தேடு. மற்றவர்களிடத்தில் இருக்கும் அழுக்கை மட்டுமே பெரிதுபடுத்தி பார்த்து கொண்டிருந்தால் நீ யாரோடும் சேர்ந்திருக்கவே முடியாது. நமக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் வருவது இன்னொருவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருப்பதால் தான். எல்லோரும் உங்களை பற்றி நல்லதாகவும் உயர்வாகவும் நினைக்க வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை. உங்களை பற்றி நீங்கள் எப்போதும் உயர்வாக, நல்லதாக, நேர்மறையாக நினையுங்கள். அதுதான் வாழ்வில் எல்லோர் மத்தியிலும் உங்களை உயர்வடைய வைக்கும். எந்த நிர்பந்தம் வந்தாலும் யாரிடமும் போலியாக சிரித்து பேசாதீர்கள். அப்படி நீங்கள் நடித்து சேர்த்து கொள்ளும் உறவு உங்களோடு நீண்ட நேரம் சேர்ந்திருக்காது. போலியான புன்னகையை விட திமிரான கோபமே எப்போதும் மேலானது. உங்களால் சிலவற்றை மாற்ற முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உங்களிடம் இருக்கும் சில குறைகளையே நீங்கள் மாற்ற முடியாத போது மற்றவர்களையோ அல்லது இந்த உலகத்தையோ மாற்ற முயற்சிப்பது வீணான செயல். மரியாதை என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் மரியாதையை கொஞ்சமும் எதிர்பார்க்காதீர்கள். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இருங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதையும் உனது கடமையாக்கிக்கொள். நீ உன்னால் இயன்ற நல்லதை மற்றவர்களுக்கு செய்தால் இறைவன் மிகச் சிறந்ததை உனக்கு செய்வார். தற்பெருமை பேசுவதை கொஞ்சம் நிறுத்திக்கொள். தற்பெருமை எங்கு முடிவடைகிறதோ அங்குதான் உங்களின் ஒழுக்கம் ஆரம்பமாகிறது. கீழே விழுந்தவனுக்கு நீ உதவிகள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் கீழே விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதே. உனது பாதையும் பல வழுக்கல்கள் நிறைந்ததுதான் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருவர் நாம் செய்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் என்றால் நாம் அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார் என்று அர்த்தம். அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து மறுபடியும் அதே தவறை செய்து கொண்டே இருப்பதற்காக அல்ல. எவ்வளவுதான் அன்பை வாரி வழங்கினாலும் நம்மை வெறுக்கின்ற சில உறவுகளின் மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட நல்ல நினைவுகளோடு பிரிந்து விடுவதே நல்லது. இங்கு பலரும் அன்பை கொடுப்பதில் ஜெயித்து விடுகிறார்கள். ஆனால் ஒருவரின் அன்பை பெறுவதில்தான் தோற்று விடுகிறார்கள். எல்லோரும் எல்லோருடைய இடத்தையும் பூர்த்தி செய்துவிட முடியாது. ஒருவரின் இடத்தை மற்றொருவரை கொண்டு நிரப்பிவிட நினைக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களை வேறு ஒருவரால் நினைவுபடுத்த முடியுமே தவிர நிரப்பிவிட முடியாது. கிடைக்கும் போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நாம் தேடும் போது அதே அன்போடு கிடைத்து விடாது. யாருடைய ஆழமான அன்பையும் உதாசீனம் செய்து விடாதீர்கள். உயிரோடு இருக்கும் வரை உங்களை ஒவ்வொரு நாளும் அது கொன்று கொண்டே இருக்கும். செலவுக்கு சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் நாம் வீணாக செலவழித்த பணத்தின் அருமை. என்ன என்று கேட்பதற்கு கூட நாதி இல்லாமல் நிற்கும் போதுதான் புரியும் இருக்கும்போது உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்தவர்களின் உண்மையான அன்பு. நீங்கள் நேசிப்பவர்களையும் உங்களை நேசிப்பவர்களையும் எப்போதும் அன்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களின் இந்த வாழ்க்கை இன்னும் சலிக்காமல் இருக்க ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. யாரேனும் ஒருவரை நீங்கள் நேசித்துக் கொண்டிருப்பதும் யாரேனும் ஒருவர் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்துக் கொண்டிருப்பதும் தான். படிப்பறிவு கற்றுத்தருகின்ற பாடங்களை விட கூடவே இருப்பவர்கள் செய்கின்ற துரோகத்தின் வலிகள் தரும் பாடங்கள் அதிகம். நீங்கள் அதிகமாக அன்பு வைத்த இடத்திலும் அதிகமாக அன்பு வைக்க வேண்டிய இடத்திலும் சுயமரியாதையை எதிர்பார்க்காதீர்கள். சுயமரியாதையை எதிர்பார்த்தால் உறவு நிலைக்காது. நம் சுயமரியாதையை இழந்து நிற்க வேண்டிய இடம் நாம் அன்பு வைத்த இடமும் நம் மீது அன்பு வைத்த இடமும் தான். கவலைகளிலிருந்து விடுபட ஒரே வழி உங்களை நீங்கள் எப்போதும் ஓய்வில்லாமல் வைத்துக் கொள்வதுதான். நீங்கள் ஓய்வில் இருக்கும் போதும் தனிமையில் இருக்கும் போதும் மட்டும்தான் தேவையில்லாத நினைவுகள் வந்து உங்களுக்கு கவலைகளை கொடுத்துவிட்டு செல்கிறது.
புரிதல் இல்லாத மனிதர்களை சந்திக்க நேர்ந்தால் அவர்களுக்கு புரிய வைக்கவோ அவர்களோடு வாக்குவாதம் செய்யவோ முயற்சி செய்யாதீர்கள். புன்னகையுடன் கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு நல்லது. உங்களோடு இருப்பவர்கள் எல்லோரையும் உண்மையான உறவுகள்தான் என்று நம்பிவிடாதீர்கள். உங்களுக்கு குழிப்பறிக்க போகும் சில துரோகிகளும் இப்போது உங்கள் கூடவேதான் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வையுங்கள். உங்களின் உண்மையான அன்பை சிலர் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் மனம் வருந்தாதீர்கள். இன்றைய உலகில் எல்லோருக்கும் போலிகள் மலிவாய் கிடைப்பதால் தான் உண்மையின் மதிப்பு பலருக்கும் தெரிவதே இல்லை. உங்கள் வாழ்க்கை புத்தகத்திலிருந்து கிழித்து எரிய வேண்டிய பக்கங்களுக்கு மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்து விடாதீர்கள். கொடுத்தால் நீங்களே கிழித்து எரியப்படுவீர்கள். தூக்கி எரியப்பட வேண்டிய சில உண்மையற்ற உறவுகளை திரும்ப திரும்ப ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இல்லையென்றால் என்றேனும் ஒரு நாள் நீங்கள் அவர்களால் தூக்கி எறியப்பட்டு அனாதையாக நிற்பீர்கள். ஒருவரிடத்தில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று முடிவான பிறகு அந்த ஒருவர் உனக்கு உறவாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை. எல்லோருக்குள்ளும் அழகானது ஏதோ ஒன்று உள்ளது. எது உங்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுகிறதோ அதுதான் உங்களுக்குள் அழகானது. எவ்வளவு தொலைவு சென்றாலும் பின்தொடர்ந்து கொண்டே வருவது நிழல் மட்டுமல்ல, மறக்கவே முடியாத சிலரின் நினைவுகளும் தான். என்னதான் நாம் இறுக்கமாக பிடித்து கொண்டாலும் இலகுவாக விலகித்தான் சென்று விடுகிறது. பணம் மட்டுமல்ல, பாசம் வைத்த சில உறவுகளும் தான். ஒரு சிலரை நாம் எவ்வளவுதான் உயிருக்கு உயிராக நேசித்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு சலிப்படைந்துதான் போய்விடும் நாமும் நம்முடைய அன்பும். சிலர் சொல்கின்ற அறிவுரைகளை பலரும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கு காரணம் தனக்கென்று சொந்த அனுபவங்கள் கிடைக்காமல் போவதுதான். வாழ்வில் அனுபவங்கள் கிடைத்த பிறகுதான் என்றோ ஒருவர் சொன்ன அறிவுரையின் மதிப்பு உணரப்படுகிறது. கடந்து வந்த பாதைகளில் கற்றது, இழந்தது, தோற்றது, மீண்டது என பல பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகுதான் இதைவிடவா இனி பெரிய துன்பங்கள் வந்துவிடப் போகிறது என்ற ஆதங்கமும் சேர்ந்து கொள்கிறது. எல்லோரும் நம்மை விட்டு விலகிச் செல்கின்ற போதும், எல்லோரும் நம்மை வெறுத்து ஒதுக்கும் போதும் நமக்கானவர்கள் யார்தான் என்று வாழ்வை நொந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்காக படைக்கப்பட்ட இதயம் வேறு யாரிடமும் வாழாது, வாழவும் முடியாது. நிச்சயம் அது உங்களிடமே வந்து சேரும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாகவே இருங்கள். பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாக செல்லும். பலருக்கு அது அறிவுரைகளையும் சொல்லும். எதற்கும் பழக்கப்படாத மனம்தான் பகுமானங்களை தேடும். பக்குவப்பட்டவர்களின் அறிவுரைகளையும் ஏற்க மறுக்கும். இங்கு நிஜங்களோடு வாழும் அன்பை விட நினைவுகளோடு வாழும் அன்புதான் அதிகம். அநேகமாக அதில் உங்களுடைய அன்பும் ஒன்றாக இருக்கும். வலி என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதைத்தான் நாம் பல தருணங்களில் மறந்து விடுகிறோம். பிறருக்காக நீ மூட்டிய தீ ஒரு நாள் மறுபடியும் உன்னிடமே வந்து சேரும். அப்போதுதான் உணர முடியும் மற்றவர்களுக்கு நீ ஏற்படுத்திய ரணங்களின் வலியை. கஷ்டமான நேரங்களை சந்திப்பதற்காக நீங்கள் கஷ்டப்படாதீர்கள். உங்களோடு இருக்கின்ற உறவுகளில் உண்மையானவர்கள் யார் என்பதை நீங்கள் எதிர்கொள்ள போகும் கஷ்டமான தருணங்கள் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தும். காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மிடம் நிச்சயம் வந்து சேரும். உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. பணத்தை பார்த்துவிட்டால் பாசத்தை கூட மறந்துவிடும் சில வேஷக்கார மனிதர்களிடம் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். சில நேரங்களில் பயணமும் சில நேரங்களில் இசையும் மட்டுமே மருந்தாக இருக்கிறது நம் மனதில் மறைத்து வைத்திருக்கும் பலர் தந்த காயங்களுக்கு. எல்லா புயல்களும் உங்கள் வாழ்க்கையை சீர்குலைப்பதற்காக மட்டுமே வருவதில்லை. அதில் சில உங்கள் பாதையை அழிக்க வரலாம். ஆனால் சில சமயம் அது உங்களுக்கான புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் வரலாம். நான் என்கின்ற அகம்பாவம், அவனா என்கின்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை, இவை எப்போதும் ஒரு மனிதனை வீழ்ச்சியடையத்தான் செய்யுமே தவிர ஒருபோதும் வாழ வைக்காது. அனுபவம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் எல்லா கேள்விகளுக்கும் மௌனமே பதிலாக இருக்கும். வாழ்க்கையை அழகாக்க அன்பு தேவை. ஆனால் அன்பை அழகாக்க நல்ல புரிதல் தேவை. நல்ல புரிதல் கொண்ட உறவுகளை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் செயல்படுத்தும் திட்டம் உன் மனதை சிதைப்பது. நீ உன் மனதால் எப்போதும் தெளிவாக இரு. அப்போதுதான் உன்னை ஒருவராலும் வீழ்த்தவே முடியாது. துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது என்று மகிழ்ச்சி கொள்.
மணிக்கு ஒரு முறை நிறம் மாறும் பச்சோந்தியை விட நொடிக்கு ஒரு முறை மனம் மாறும் சில மனிதர்களே மிகவும் ஆபத்தானவர்கள். மாறும் மனம் கொண்டவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும், கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கிவிடும். பேசுகின்ற சில வார்த்தைகளை வைத்தும் சில நடத்தைகளை வைத்தும் சிலர் உண்மையாகவே அன்பானவர்கள்தான் என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். இதுதான் முடிவு என்று தெரியும் போதுதான் வெளிப்படும் சிலரின் சுயரூபங்கள்.